கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்தோஸ்ரீ. தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனாக இடமளிக்க மாட்டோம் என முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அம்பாரி மாவட்டத்தில் மத்திய முகாமில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். தேர்தலுக்காக அம்பாரி மாவட்டத்தின் மத்திய முகாம் பாரிய பங்களிப்பை செய்த பிரதேசமாகும். குறிப்பாக அம்பாரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பலரும் சதித்திட்டங்களை தீட்டி தனியாக போட்டியிட முன்வந்துள்ள போதிலும் சிங்கள பிரதேசங்களை விட முஸ்லிம் பிரதேசங்களில் உள்ள இரண்டு எதிரணிகளையும் நாம் தோற்கடிக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக இங்கு களமுறங்கியுள்ள இருவரும் இந்த முஸ்லிம் காங்கிரசினூடாக அரசியல் முகவரியை பெற்றவர்கள்தான். நாங்கள் எங்களது வெற்றிக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தில் 6 வேட்பாளர்களை களமிறக்கியிருப்பது பற்றி யாரும் சஞ்சலமடைய தேவையில்லை. சிங்கள பெரும்பான்மை பிரதேசங்களில் வாக்குகள் சிதறுவதால் எங்களது வேட்பாளர்கள் 4 வெற்றி பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எமது வேட்பாளர்களில் எவருக்கு வாக்களிக்க வேண்டும் என தலைமைத்துவம் கூற மாட்டாது. நீங்கள் யார் யாரை மிகவும் தகுதியானவர்களாக காண்கின்றீர்களோ அவர்களுக்கு உங்களது விருப்பு வாக்குகளை அளியுங்கள். இந்த விடயத்தில் எந்த நபரும் வாக்காளர்களை வற்புறுத்த முடியாது. சிந்தித்து செயற்படுங்கள் எனவும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார்.